ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த குளிர்காலத்துக்கும் ஒரு ஏற்றது. உடனடியாக நம்ம செய்யறது வந்து இட்லி மாவில் ஒரு போண்டா. அதை வந்து இப்போ எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதால் ஒரு கிண்ணம் மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம். இப்போ இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயமும் சேர்ந்து வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ மாவில் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு மூணு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கருவேப்பிலை மல்லித்தழை, ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம், ஒரு சிட்டிகை வந்து சமையல் சோடா. அப்போ தான் இது வந்து கொஞ்சம் நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கும். இந்த மாவில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோம், ஆனால் கொஞ்சமாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ இது இந்த இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நான் இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கேன். மாவு வந்து உங்களுக்கு போடுறதுக்கு பக்குவமாக இருந்தால் அப்படியே வச்சுக்கலாம், இல்லைன்னா வேணால் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த மாவு வந்து கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ரவையும் கலந்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ரவை வேணாலும் கலந்துக்கலாம், அரிசி மாவு வேணாலும் கலந்துக்கலாம். நான் இப்போ இதில் வந்து ரவை கலந்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அந்த மாவு வந்து போண்டாவாக போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு பக்கம் சேர்ந்ததும் அடுத்த பக்கம் நல்லா திருப்பி விட்டுருணும். இப்போ பாருங்கள், நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துருச்சு. இப்போ சுவையான இட்லி போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த போண்டாவுக்கு தேங்காய் சட்னி வந்து காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும்.